மேலும் ஒரு அண்மை செய்தி. தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அதை தற்போது அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வர்ஷினி வழங்க கேட்கலாம். வணக்கம் வர்ஷினி, கூடுதல் விவரம். வணக்கம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் சில இடங்களில் கடந்த ஒரு வார காலமாகவே கனமுதல் கனமழையும் சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இன்றைய தினத்தில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதே போல் தேனி, திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே போல் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை தினத்திலும் இந்த நீலகிரி மாவட்டம், அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளிலும் நாளை தினத்திலும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அதே போல் தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டுடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான இடங்களில் அதிக அளவில் வந்து மழை இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தில் வந்து 34 டிகிரி செல்சியஸ் அதிகமாக வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸை அளவில் வெயில் வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக இன்று முதல் 3 நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே போல் லட்சத்தீவு பகுதி, கேரளா மற்றும் கர்நாடக கடலோர பகுதியிலும் பலத்த காற்று 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக அடுத்த 5 நாட்களுக்கு இந்த மன்னார் வளைகுடா பகுதி, குமரிக்கடல் பகுதி, லட்சத்தீவு, கேரளா கர்நாடக கடலோர பகுதியில் குறிப்பாக மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். அதே போல் இந்த மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 5 தினங்களுக்கும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், அதே போல் தேனி, திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் கனமழை மிக கனமழையும் அதே போல் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.